பெரிய சட்டி இல்லாம சின்ன சட்டி இல்லாம பொதுவாக சட்டி எடுத்து அதில் அப்படியே கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அது கொஞ்சம் நல்லா வேக நல்லா சூடாகிற வரைக்கும் அதுக்கடுத்து ஒரு கொஞ்சோண்டு ஒரு நாலு சோம்பு பார்த்துவோம். ஆயிட்டு அதை எடுத்து அப்படியே வெங்காயம் வரவுக்குல அப்படியே அவங்கள போட்டு அப்படியே மலை சாதமாக டப டப டபம் அடிக்கும் உங்களுக்கு பார்க்குறேன். அப்படியே எனக்கு கிண்டி மட்டும் விடணும், அப்படியே எனக்கு பொன்னிறம் ஆகணும். அது யானை போல அதுக்கு எடுத்து வந்தது எடுத்து ஒரு நாலு நாலு தக்காளி எடுத்து நாலு நாளாக கட் பண்ணி 16 பீஸ் எடுத்து போடுங்க. அதை எடுத்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி கொத்தமல்லி அப்படியே அவங்க கிண்டிக்கிட்டே நம்ம செய்கிற பார்த்து பக்கத்தில் இருக்காங்க வெளியே அவன் என்னமோ பண்ண ஆரம்பிச்சாரான்னு அப்படின்னு அதை எடுத்து கொஞ்சோண்டு தேவையான கொஞ்சோண்டு உப்பு அப்படியே மேலே அப்படியே படற மாதிரி போட்டு அது திருப்பி கிண்டணும். அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கா இருக்கலாகும். அப்படியே நல்லா கல்லு மாதிரி இருக்குல்ல இது அப்படியே உங்கள் பகவானை காட்டி அனுப்பி அப்படியே பொடி பொடியாக்கி அப்படியே போடணும். நாங்கள் ஒரு 5 உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம் அதை அப்படியே பொடி பொடியாக தான் அதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சு இது எல்லாம் கொதித்து எடுத்தாலே குழம்பே ரெடி ஆகிடும். ஏன்னா வந்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.